நல்லா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன், நாலு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, பீன்ஸு ஒரு நாலஞ்சு பீன்ஸு, நிறைய தேவையான காய்கறிகள் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ இருக்கிறத நான் வீட்டில் இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். பருப்பு சாம்பாருக்கு தேவையான பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பில் நாலு தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெண்டு நாலு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாக தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர் இது. அப்புறம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அவள் ரெடி பண்ணிடலாம் சாம்பார். சாம்பார் தேவையான காயெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். சுத்தமாக கழுவி வச்சுட்டு கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு போட்டுக்கலாம். வெட்டி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு போட்டு நம்ம பருப்பு மஞ்சள் தூள் போட்டோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள், இப்போ அரைக்கி விட்டுட்டு நான் சொல்ல மறந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி விட்டுட்டு பருப்பு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, வேக வச்சு பருப்பு கொஞ்சம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். புளி ஊற்றணும்ல, அதனால பார்ப்போம். காய் வந்துருச்சு, இப்போ புளி ஊற்றிடலாம். புளி கரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளி நான் ஊற்றுறேன். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், கொதிச்சதும் பார்ப்போம். குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஹோம் மேட் நெய் கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான சாம்பார் தான், நீங்கள் கஷ்டம்லாம் இல்லை சாம்பார் செய்கிறதுக்கு. இது செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.